வணக்கம். நான் டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஆண்களுக்கு ஏற்படும் எசோஸ்பெர்மியா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எசோஸ்பெர்மியா அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக விந்தணுக்கள் அற்ற தன்மை, நில் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னா ஆண்கள் வந்து செமனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு சுத்தமாக விந்தணுக்கள் அற்ற தன்மைன்னு சொல்லக்கூடிய எசோஸ்பெர்மியா ஏற்படுவது நம்மளால் பார்க்க முடியும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை கொடுக்குற அளவுக்கு டோனாஸ்பெர்ம் தான் இனி போகணும், நம்மளோட குழந்தைய வந்து ஒரு அடையாளமாக இருக்குது, ஸோ நம்ம வந்து வேற ஒரு ஆணனுடைய விந்தணு எடுத்து என் மனைவி வந்து கருத்தரிச்சாங்க அப்படின்னா வரக்கூடிய குழந்தைய வந்து என்னோட தோற்றத்தில் இல்லாமல் வேற மாதிரி இருக்கும்போது அது என் குழந்தை மாதிரியே இருக்காதே அப்படிங்கிற மாதிரியான வேதனைகளும் வலிகளும் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த எசோஸ்பெர்மியா அப்படிங்கிற சுத்தமாக விந்தணுக்கள் அற்ற தன்மை வந்து வருவதற்கான காரணங்கள் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக உடலினுடைய வெப்பம் வந்து ரொம்ப அதிகரித்தல். ஸோ ஜென்ரலாக வந்து எதனாலலாம் பாடி ஹீட் அதிகமாகுது அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக பைக் ரைட் பண்ணுறது, யூரின் வந்து அடக்கி வைக்கிறது, மோஷன் வந்து சரியாக வராமல் கான்ஸ்டிபேஷன் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான நிலையில் அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸ் விதைப்பை வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும்போது எசோஸ்பெர்மியா வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கசப்பான உணவுகளை வந்து நிறைய எடுக்கிறதுனாலையும் ஸ்பெர்மிசைடு ஆக்ஷன் வந்து கசப்புத்தன்மைக்கு உண்டு. ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேப்பிலை சாப்பிட்டா வயதில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாகும்னு சொல்கிறோம், அதே மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய விந்தணுக்களும் அழியும் அப்படிங்கிறது நவீன ரீதியாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கசப்பான உணவுகள், பாவக்காய் அரைச்சி குடிக்கிறது, வேப்பிலை அரைச்சி குடிக்கிறது, இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் விந்தணுக்கள் வந்து சுத்தமாக இல்லாமல் போகிற அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைட் பண்ணும்போது அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெனிம் பேண்ட்ஸ், அதாவது பொதுவாக வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க தான் வந்து ஜீன்ஸ் டெனிம் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம நாட்டு தட்பவெட்பத்துக்கு ஜீன்ஸ் பேண்ட்ஸ் அதுவும் வந்து பென்சில் ஃபிட்டு ரொம்ப டைட்டாக போடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால டெஸ்டிஸ்க்கு வந்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகாமல் அங்கே வந்து ஒரு வகையான வெப்பம் க்ரியேட் ஆகி அவங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதின் பருவத்தில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையான மம்ஸோ சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் வந்து வந்துட்டு போகும்போது அவங்க வந்து சரியாக கேர் எடுத்து பாடி கூல் பண்ணுறதுக்கான உணவுகள் சாப்பிடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா விதைப்பையை போய் தாக்கி எசோஸ்பெர்மியா அப்படிங்கிற இந்த நெல் ஸ்பெர்ம் கவுண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வெரிகோசில்னு சொல்லக்கூடிய விதை வீக்கத்தினாலையும் அவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் அற்ற தன்மை வந்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த எசோஸ்பெர்மியாவாக இருந்தாலும் சரி, வெரிகோசீலாக இருந்தாலும் சரி, அது வெரிகோசீல்னால எசோஸ்பெர்மியாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது 90% வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட சர்க்கடியன் ரிதம் வந்து மாறுபடும் போது அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்மளோட உடம்பு வந்து ஒரு வகையான வெப்பத்தை வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓவர் ஹீட்டின் காரணமாக டெஸ்டிஸ் வந்து சூடாகி அவங்களுக்கு வந்து எசோஸ்பெர்மியா வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எசோஸ்பெர்மியாவை ரிவர்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க அப்படின்னா டே ஷிஃப்ட்க்கு மாறுறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து டெனிம் பேண்ட்ஸ் ஜீன்ஸ் ஆக இல்லாமல் காட்டன் ட்ரௌசர்ஸ் ஆக இருக்கிறது நல்லது. மேலும் வந்து லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு உடன் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணலாம், லேப் மேலே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் மொபைல் போகிறாங்க, ஒரு மொபைலுக்கு ரெண்டு மொபைல் ரெண்டு சைடு பேக்கெட்லேயும் வைக்கிறாங்க. ஸோ அந்த ரேடியேஷன்ஸ் வந்து ரெண்டு சைடு விதையுமே போய் தாக்கி எசோஸ்பெர்மியா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால அதற்கு மாற்று ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கில் வந்து மொபைல் ஃபோன் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடலினுடைய உஷ்ணம் குறையிறதுக்கு வாரம் முதல்ல கம்பல்சரியாக உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். யூஸ்வலாக நம்மளோட உடம்பினுடைய வெப்பத்தை விட -1 டிகிரியில் டெஸ்டிஸ் மெயின்டைன் ஆனால் தான் கவுண்டிங் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆன கவுண்டிங் வந்து நல்லபடியாக தங்கி வளரும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட் வந்து கூல் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வித் செசாமி ஆயில், நல்லெண்ணெய் வந்து உடம்பு ஃபுல்லாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி திங்கள் புதன் சனி 3 நாளைக்கு ஒருக்க ஆயில் பாத் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக 7 உடற்தாதுக்களையும் வந்து விருத்தியடைய வச்சு கவுண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதனால் எசோஸ்பெர்மியா அப்படின்னாவே டோனாஸ்பெர்ம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஒரு 3-6 மாதங்கள் வந்து ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது விந்தணுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பாடி கூல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் உணவில் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோஸ்னு சொல்லக்கூடிய அந்த பட்டர் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, செவ்வாழைப்பழம் இதெல்லாமே வந்து டெய்லியுமே அவங்களோட உணவில் சேர்த்துக்கிறது, பாலில் தேன் கலந்து காலைல 1 தடவை நைட் 1 தடவை குடிக்கிறது, அதுக்கப்புறம் கசப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, சோயா ப்ராடக்ட்ஸு மீல் மேக்கரு இந்த மாதிரி சோயா உணவுகளை தவிர்க்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிவிட்டு நல்லா சத்துள்ள ஆகாரங்கள் மில்லட்ஸு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கு வந்து ஜிங்க் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் டு ப்ரொடியூஸ் டெஸ்டாஸ்டிரான், ஆண்களுக்கான
ஹார்மோன் சொல்லக்கூடிய டெஸ்டாஸ்ட்ரான் டெஸ்டிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் சரி, கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஜிங்க் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவ நாக சத்துன்னு சொல்லுவோம். இது வந்து இயற்கையாகவே எது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் ஷெல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஸோ அது முத்துச்சிப்பி மாதிரி இருக்கும், அதில் ஒரு கறி இருக்கும், அது அது வந்து நான்வெஜிடேரியன் தான் அதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் எக் யோக்லேயும் வந்து இந்த ஜிங்க் கண்டென்ட் இருக்குது. இது தவிர வால்நட்டு, ஆல்மண்ட்ஸு, பம்கின் சீட்ஸு, சிசாமி சீட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜிங்க் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட்டு அவங்க வந்து கவுண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். முடியல அப்படின்னா ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய சத்து வந்து ஒரு 100 மடங்கு சத்து இருக்குது ஒரு நம்மளோட ஹேர்பல் ஹேர்ப்ஸில். அப்படின்னா அதில் வந்து ஒரு 10% சத்து தான் வந்து ஃபுட்டில் இருக்கும். ஸோ வந்து கம்பேர் டு ஃபுட் வந்து ஹேர்ப்ஸ் வந்து ஸ்பீட் ரிசல்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம எசோஸ்போர்மியா வருவதற்கான காரணங்கள் என்னென்ன, அதை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் அப்படி செயல்களை மாற்றங்களை கொண்டு வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும், அதற்கான ஹேர்பல் விஷயங்கள் வந்து எப்படி வந்து கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வேற ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.